மாமலை சமையல் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 15 எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நாம் வந்து ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸ் டேவும் வந்துட்டு நான் ஸ்கூலில் காலேஜில் வந்துட்டு ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்க்கு போயிடுவேன். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதைய. எப்போவுமே நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதும் சரி, டீச்சராக இருக்கும்போதும் சரி, நான் அந்த ஆகஸ்ட் 15 வந்து மிஸ் பண்ணதே கிடையாது. இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்லேயே வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதனால் வந்து என்னால் முடிஞ்சது இது தான். ட்ரை கலரில் வந்து நான் இன்றைக்கி காய்கறி செய்ய போகிறேன். அதனால் இன்றைக்கி வந்து எல்லாம் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் வந்துட்டு இந்த பாவக்காய் இருக்குல்ல, அதை வந்து ரவுண்டாக கட் பண்ணி நடுவில் வச்சுருக்குறேன். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நான் வந்து எப்போவுமே ஆகஸ்ட் 15 வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறப்பவும் சரி, காலேஜ் போகிறப்பவும் சரி, நான் வந்து லீவ் போட்டதே கிடையாது. அன்றைக்கி வந்து லீவ் தான், கவர்மெண்ட் ஹாலிடே தான். பட் இருந்தாலும் நான் வந்துட்டு இந்த ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பார்க்குறதுக்காகவே போவேன். அது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பார்க்கும்போது. அப்புறம் வந்துட்டு எல்லா நாளும் நம்ம வந்துட்டு நேஷ்னல் அந்தம் வந்து பாடுவோம். உங்கள் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வந்து காமன் ப்ரேயர் வைப்பாங்க அப்போது, காலேஜ்லேயும் தான். ஆனால் வந்துட்டு ஆகஸ்ட் 15 அன்றைக்கி வந்துட்டு அது நேஷ்னல் அந்தம் பாடும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் அது வந்து இந்த வருஷம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் வந்து வேலைக்கு போகும்போதும் சரி, எப்போவுமே நான் வந்துட்டு லீவ் போடவே மாட்டேன் ஆகஸ்ட் 15 மட்டும். ஆனால் வந்து இந்த வருஷம்தான் நம்மளால் பார்க்கவே முடியல. அதனால் வந்துட்டு வீட்டில் இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் இது மூணும் வத்து வச்சு நான் வந்து இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன். அதனால் வந்து இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கலக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக வந்து இஷ்டமே இல்லை. பட் இருந்தாலும் சமைக்கணுமே அப்படின்றதுக்காக இதை வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன். பாருங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து இந்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று, பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் ஒரு கால் முடி மட்டும் துருவி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெச்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்துட்டு லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது மூணும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து அவ்வளோ கஷ்டமான பொரியலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த வீடியோ போடுறதுல வந்துட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால நான் இது இந்த பொரியல் வந்து நான் வைக்கிறேன். இதை வந்து ஒருத்தர் பார்த்தா கூட எனக்கு வந்துட்டு ஹாப்பி தான். இந்த காயை போட்டுக்கலாம். காய் எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். காய் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து உப்பு போட்டுட்டு ஒரு மூடி வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா நம்ம கடைசியாக தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான நம்மளோட
ட்ரை கலர் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம உடுமலை சமையல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் போட முடியும். தேங்க்யூ.